அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை சொல்லிடுறோம். ஏன்னா இது வந்து முழுக்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ஒரு காலையில் இந்த ப்ரெஸ் மீட். என்ன அப்படின்னா, ஹோலி கிராஸ் காலேஜ் வந்து ஒரு நூற்றாண்டை கொண்டாடுற இந்த டைமில் அது வந்து ஒரு சோசியல் காஸ்க்காக இந்த ஒரு இசை நிகழ்ச்சி. ஒரு மணச்சநல்லூர் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தழுதாளப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை அவங்க வந்து அடாப்ட் பண்ணி அதில் தேவையான ஒரு பேசிக் நீடு இது எல்லாமே வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அங்கே அந்த வில்லேஜுக்கு தேவையான பேசிக் நீடு எல்லாமே அந்த காலேஜை வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்துக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நல்லது செய்கிறாங்க அந்த கிராமத்தை தத்தெடுத்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு செலவு அப்படின்னு இருக்கும், அதுக்கு உண்டான ஃபண்ட் ரைசிங்னு இருக்கும். அதுதான் வந்து இந்த சித் ஸ்ரீராமோட இசை நிகழ்ச்சி. எல்சிஏ வந்து ஆல்ரெடி வந்து திருச்சி மக்களை வந்து நல்ல ஒரு இசையோடு வந்து ஜாலியாக வச்சுட்டே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து ஹோலி கிராஸ் காலேஜோடு சேர்ந்து இவங்க வந்து ஒரு இசை நிகழ்ச்சியாக கொண்டாடி பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 18ஆம் தேதி இது வந்து மொராய் சிட்டி ஓப்பன் ஏர் தியேட்டரில் வந்து இது வந்து பிளான் பண்ணுறாங்க கிரவுண்டில். இது வந்து முழுக்க வந்து ஒரு சோசியல் காஸ். நம்ம 500 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் ஒரு டிக்கெட் வாங்கி நம்ம வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற அதே டைமில் இது வந்து யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வில்லேஜ் வந்து நல்லா இருக்க போகுது. அது வந்து ஹோலி கிராஸ் முன்னெடுக்கிறாங்க. நம்ம வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு நிகழ்ச்சியோட முக்கியமான கரு. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மீடியா நண்பர்கள் எல்லோரும் இதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து மெயின் என்ன, டைட்டில் ஸ்பான்சராக அஸ்வின் இருக்காங்க. அது அஸ்வின் சார் வந்திருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். அந்த இதில் வந்து விஸ்டம் ஹெல்த் பள்ளி சார்பாகவும் ஐஓ சார்பாகவும் வந்து நானும் கலந்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து எல்சிஏ ரஃபியை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுங்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்ல விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே கூட இருப்போம். அதில் வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் பண்ணக்கூடிய இந்த ஒரு அருமையான விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே உடன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா மெலோடியஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்பிபி சார், ஜேசுதாஸ் சார் இவங்க காலங்களில் இருந்து இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு உண்டான மெலோடியஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சித் ஸ்ரீராமோட இசை. வந்து எல்லா கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இதை வந்து ரசிக்கிறாங்க. அது வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு துள்ளல் மெலோடியஸ் எல்லாமே இருக்கணும்னா வந்து இன்றைக்கி சித் ஸ்ரீராமோட இது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 3 மணி நேரம் வந்து மக்கள் பசங்க காலேஜ் பசங்களிலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ஒரு மெய்மறந்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இது. அதாவது மெயின் வந்து நம்ம தமிழ் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். பட் ஒன்று ரெண்டு வந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து பண்ணதில் 2 சாங் ஒன்று ஹிந்தி இருக்கலாம், ஹிந்தியோ தெலுங்கில் ஒன்று இருக்கலாம், கன்னடாவில் ஒன்று இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து முழுக்க தமிழ் சாங் தான் இருக்கும் அதில். அது மெயின் வந்து பார்க்கிங். இன்றைக்கி உள்ள பெரிய விஷயம் வந்து என்னென்னா மொராய் சிட்டி வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கிறது. டிஸ்டன்ஸ்லாம் யாருமே இப்போ பார்க்குறதில்ல, நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க. ப்ளஸ் வந்து பார்க்கிங் வந்து சிட்டியை வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிராஃபிக் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடம். இன்றைக்கி சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் டிராஃபிக்கில் வந்து மாட்டிடுறோம். அதனால் 1000 கார் வந்தாலும் இன்றைக்கி வந்து மொராய் சிட்டி கார் பார்க்கிங் இருக்கிறது ஒரு பக்கம். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அருமையான, ஓப்பன் ஏரில் ஒரு அருமையான ஆம்பியன்ஸு. மக்கள் என்ஜாய் பண்ணுறது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி.